Hi friends, welcome back to Jai Cooking Sheila. Friends, ipa namba paaka poradhu or lunch menu da paaka porom. Eral biryani. Adhukku thevaiyana porutkal enna na paathiralama. First namba 1/2 kilo arisi ki da namba seiyaporam. 1/2 kilo arisi, 1/2 kilo eral. Adhukku thevaiyanadhu 3 periya vengai arinji vechirukom. Thevaiyana alavu pacha malaga 3, kothamalli pudina, thevaiyana alavu enna 1 spoon manjathool, thani malaga thool 1 spoon. தயிர் ஒரு பாக்கெட், அரை கிலோ ஏரா, சால்ட், நெய், 3 தக்காளி, பிரியாணி மசாலா, ஆச்சி பிரியாணி மசாலா 1 பாக்கெட், பட்டை கிராம்பு, ஏலக்காய், அரிசி ஏற்கனவே நான் ஊற வச்சுட்டேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஏரால நல்லா மசாலா போட்டு வச்சுக்கோ. ஏராவை கழுவி 1/2 கிலோ ஏராக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன், புதினா, கொத்தமல்லி, உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். எறா பிரியாணிக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சாச்சு. அதில் தேவையான அளவு பிரியாணிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 50 கிராம் எண்ணெய், பட்டை கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்கலாம். பூண்டு எல்லாம் நல்லா பொரியுது. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம 4 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம்ல, அது சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 1/2 கிலோ இறக்கு 1/2 கிலோ அரிசி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ பிரியாணி அதில் சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி நம்ம கழுவி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி இந்த பாருங்க அக்கா, புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கலாம். புதினா கொத்தமல்லி நிறைய பேர் அரைச்சி கூட சேர்த்துக்கிறாங்க, அதுமாதிரி சேர்த்துக்கலாமா? இப்படி போட்டால் தான் வாசனை இருக்கும். அதை கையில் கிள்ளி போடலாம், கத்தியில் கூட கட் பண்ணலாம். அப்படியே நல்லா கிள்ளி போட்டால் நீங்கள் பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே எறால வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ பிரியாணி மசாலா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் வர மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் மசாலா. 1 கிலோ வந்துச்சுன்னா நீங்கள் 1 பேக்கெட் சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும் அதோட காரம். இப்போ தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். பிரியாணி ரொம்ப ரொம்ப ஈஸி செய்யணும்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி எண்ணெயில் ஒன்று நீங்கள் நல்லா வதக்கி முடிஞ்சாலே தண்ணி ஒரு பக்கம் நீங்கள் சூடு பண்ணி வச்சுருந்தாலே கரெக்டாக இருக்கும். அப்போதும் தயிர் நீங்கள் சீக்கிரம் செய்யணும்னா ஒரு பக்கம் தண்ணி நீங்கள்
அதுக்கேற்ற அளவு சாப்பாட்டுக்கு ஏற்ற அளவு நீங்கள் தண்ணி ஒரு பக்கம் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். என்னக்கா எறா பிரியாணி எவ்வளோ பிடிக்கிறது இதுக்கா? ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்குது. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ எறா பிரியாணியில் ஃபஸ்ட்டு நம்ம கடாயி வச்சோம். கடாயில் 50 கிராம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு இலக்கெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகாய் பிரியாணி மசாலா தயிர் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம எறாவை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், எறாவில் நம்ம நல்லா மசாலா சேர்த்து வச்சுருக்கோம். என்னென்னா மிளகு லைட்டாக மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு சால்ட் லைட்டாக போட்டு லெமன் நான் புளிஞ்சி வச்சுருக்கேன். வாங்க இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கலாம். இறா எண்ணெயிலே வதங்கினா நல்லா டேஸ்ட் இருக்கும். அந்த தயிர் எல்லாம் வேற நம்ம சேர்த்துருக்கோம். முடியலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. வாங்க இறாலாம் நல்லா அந்த மசாலாவோட நல்லா செஞ்சிச்சு. இங்கே பாருங்க அப்போ இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1:1 இப்போ நல்லா கிளறிடலாம். இப்போ தண்ணி கொதிக்கிட்டு நம்ம அரிசி போட்டுடலாம். காரம் சால்ட் எல்லாம் டேஸ்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே இறை இல்லையா? இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா பிரியாணி இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. வாங்க அரிசி போட்டுடலாம். அரிசி நல்லா தண்ணி வெடிச்சு வச்சிருக்காங்க. ஒரே மாதிரி பிரியாணி பண்ணிக்கணுன்னா ஒரு கொஞ்சம் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் இதற்கன்னா ஒரே மாதிரி இருக்குதுங்க. அதனால் இன்னைக்கு வித்தியாசமாக எறா பிரியாணி. எறா வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட் அப்படி கொடுக்கும் பிரியாணிக்கு. நீங்கள் கூட செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதை விட பெரியவங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்றோம். பிரியாணி அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டை பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இதை இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். இந்த எறா பிரியாணி வித்தியாசமாக இருக்கும், சாப்பிட்றாங்க நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம அரிசி போட்டாச்சு. நல்லா கிளறி பாசுமதி ரைஸ் இருந்தால் 1:1 எறா பிரியாணி நம்ம அரிசி போட்டோம். இப்ப நம்ம 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நீங்க வெங்காயம் தக்காளி போடுறதுக்கு முன்னாடி அப்ப சேர்த்தாலும் சரி, ஆனா இப்ப லாஸ்டா நீங்க சேர்க்கும் போது அந்த நெய்யோட ஸ்மெல் நல்லா இருக்கும். பிரியாணி நல்லா வாசனையா இருக்கும். நெய்யோட இது ஃபுல்லா அந்த பிரியாணியில டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப கிளறி ஆனா தக்காளி வெங்காயம் போடும் போதே நிறைய பேர் சேர்த்துறாங்கல்ல, அது அப்ப டேஸ்ட் வராதே. இப்ப போட்டோம்னாதான் வாசம், நல்ல வாசம் வரும். நெய் வந்து பார்த்து வாங்கணும், நெய்யும் பார்த்து வாங்குங்க. கிருஷ்ண நெய் வாங்குங்க, சூப்பராகுது பாருங்க. நம்ம வீட்டு நெய் மாரி இருக்கும். முதல்ல அதை நாங்கள் வர மாடு வச்சுருக்கோம், நாங்களும் நெய் தயார் பண்ணிக்குவோம். எங்களுக்கு தேவையான நெய் இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் பாருங்க. அரிசியும் தண்ணியும் கரெக்டாக ஆயிடுச்சு, 1/4 பாகம் வந்துருச்சு. வாங்க தம் போட்டு விட்டுடலாம். தோசைக்கல்லை வச்சு அடுப்பில் தம் போட்டு விட்டுடணும். ஒரு 10 நிமிஷம் விட்டு கழிச்சு எடுத்துமானா சுவையான பிரியாணி ரெடி. இப்போ அப்படியே சிம்மில் வச்சிடணுமா? ஆமாம் சார். இப்போ நம்ம 5 நிமிஷம் அப்படியே தம் போட்டுடலாம், சிம்மில் வச்சிடலாம். வாங்க 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். எறா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க பரிமாறிடலாம். இங்கே பாருங்கள் உதிரி உதிரியான எடுத்துக்கிறேன். அப்படியே போடு. நல்லா போடு.
போதுமா? பாருங்க சூடான தம் எரா பிரியாணி ரெடி. சுவையான எரா பிரியாணி ரெடி, ஆனியன் ரைத்தாவும் ரெடி. நீங்களும் இதேமாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.